வணக்கம் மக்களை, வெல்கம் டு மை சேனல் யோகத் பர்கு. இன்றைக்கி நம்ம சேனலும் தரமான ஒரு வீடியோ இருக்குதுன்னு சொல்லலாம், தரமான சம்பவங்கிற மாதிரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர், ஒரு கிரீக் கிரியேச்சர்னு சொல்லப்படுற டைஃபான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாரி, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம், டைஃபானை பற்றி தான். ஓகே, ஓகே கைஸ், இந்த வீடியோவை எப்போதும் போல் ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுமாதிரி நம்ம வீடியோ பார்க்குறது லைக் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைஃபான், டைட்டன் காட் ஆஃப் ஸ்ட்ரோம். ஓகேங்களா? டைஃபானுங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புயல் இருக்காங்களே அவங்களோட கடவுள். ஓகேவா? ஆக்சுவலி டைஃபானுங்கிறது வந்து ஒரு மான்ஸ்டர். அது எதுக்கு ஒரு டைஃபானு பிறந்தாங்கிற அர்த்தம் வந்து, இந்த ஒலிம்பியன்ஸுக்கும் இந்த டைட்டன் வரணும் சொல்லப்படுற ஒரு போரில் வந்து ஒலிம்பியன்ஸுக்கும் கிரீக் மான்ஸ்டர்ஸுக்கும் வந்து ஒரு போர் நடக்கும். அதில் வந்து கயாவும் டாட்டரஸ், அதாவது கயா என்ன நினைப்பாங்க, கயா வந்து காடஸ் ஆஃப் எர்த். ஓகேங்களா? அதாவது டைஃபானோட பேரண்ட்ஸ். ஓகே, பேரண்ட்ஸில் வந்து டைஃபானோட பேரண்ட்ஸ் வந்து கயா அண்ட் டாட்டரஸ். ஃபஸ்ட்டு டைஃபானு எதுக்காக இந்த அவங்க டைஃபான் எதுக்கு அவர் பிறவி எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியூஸை வந்து அவர் வந்து அழிக்கிறதுக்கு. அதாவது ஜியூஸ் உங்களுக்கு தெரியும்ல, காட் ஆஃப் லைட்னிங், ஒலிம்பியனோட கிங்குன்னு சொல்லலாம். அதாவது ஒலிம்பியன்ஸ் அந்த குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட கிங்கே அவங்க தான். ஓகேங்களா? அவங்கள வந்து தோக்கடிக்கிறதுக்கு தான் வந்து டைஃபானுங்கிறது ஒரு உயிரினம், அதாவது ஒரு கிரியேச்சரே ஃபார்ம் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து கயா, டைஃபானோட பேரண்ட்ஸ், அண்ட் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து டாட்டரஸ். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிறவர் தான் பேர் வந்து டைஃபான். ஓகே, இது ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, ஜியூஸ் வந்து மவுண்ட் எட்னா கிட்டே வந்து டைஃபான் வந்து சிறை பிடிச்சி வச்சிட்டாங்க. ஓகேவா? வாஸ் ஹீல்டு இன் த மவுண்டன்ஸ். எப்போ வந்து அந்த டைட்டன் வரல வந்து கிட்டத்தட்ட ஜியூஸ் தோக்க அப்படிங்கிற தோக்கிற நிலமையில் இருக்கும்போது, ஜியூஸ் வந்து அவரோட அல்டிமேட் பவரை, அதாவது அவரோட முழு சக்தியை யூஸ் பண்ணி தான் வந்து டைஃபோனே தோக்கடிப்பார். ஏன்னா வந்து அந்தளவுக்கு டைஃபோன் வந்து ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர். ஓகேங்களா? எனக்கு இதை பிடிச்சதுக்கு காரணம், அது ஒரு அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அது ஏன் நான் இந்த வீடியோ இப்போதைக்கு போட்டேன்னு. ஓகேங்களா? இப்போ வந்து டைஃபோனோட பவர்ஸை பற்றி பார்த்துட்டோம். எங்களோட டைஃபோன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெட்லியஸ்ட் கிரீக் மெத்தாலஜியில் வந்து ஒரு மான்ஸ்டர். ஓகேங்களா? அதாவது அவங்கள டைஃபோனால் என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்க பிறந்ததே வந்து காடஸ் ஆஃப் எர்த்துங்கிறனால, காடஸ் ஆஃப் எர்த் கயாவுக்கு தான் அவங்க பிறந்தாங்க. அதனால் அவங்களால பூமியவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது என்னென்ன பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, விண்டு, அதாவது டைஃபோனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும், அது வந்து விண்டு. ஓகேங்களா? அண்ட் தென் விண்டு விட்டுடுங்க, ஃபயர் பாய்சன். ஓகேங்களா? அண்ட் தென் ஒரு கூட்டமான ஒரு பெரிய ஒரு நகரத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி. அந்த எர்த் வந்து அவங்க அம்மாவான கயா கிட்டேருந்தும், ஃபயர் அண்ட் பாய்சன் வந்து அவங்க அப்பாவான டாட்டரஸ் பார்க்குறீங்க இல்லையா, டாட்டரஸ் கிட்டேருந்தும் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டாட்டரஸோட இடத்துல, அதாவது அந்த நரகம் இருக்கு இல்லையா, அந்த நரகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு மார்க் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கு. அந்த மார்க்கு வந்து டைஃபோனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது அவங்க கீழே வந்து பினித் த எர்த், அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதா ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து அவங்க, அதாவது டாட்டரஸோட படைகள். ஓகேங்களா? இந்த கூட்டம் வந்து டாட்டரஸோட படைகள் எதுக்கு தயாராகிறாங்கன்னா, இந்த டைட்டன் வாருக்கு தயாராகிறாங்க. ஓகேங்களா? டைட்டன் வாரில் படைங்களை இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இச்சிட்னா, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டைஃபோனோட பார்ட்னர். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு பாதி உமனும் ஒரு ஹாஃப் ஸ்னேக் அண்ட் ஹாஃப் உமன். ஓகேங்களா? ஒரு கிரீக் மைத்தாலஜியில். அண்ட் தென் இவங்களை வந்து மதர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைஃபோன் வந்து காட் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ் இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லும் போது இவங்க அவங்களோட மேட் பார்ட்னர் தானே, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முக்கால்வாசி கிரீக் மான்ஸ்டர்ஸ்க்கு முக்கால்வாசி உயிர் கொடுத்ததே இவங்க தான். ஓகே, அண்ட் தென் என்ன சொல்லலாம், என்ன சொல்லலான்னு இல்லை, ஸ்கிரிப்டை மறந்துட்டேன், நான் எழுதி வச்சு பண்ணுறது இல்லையா. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருமே இவங்க முக்காவாசி கிரியேட் பண்ணதுனாலே இவங்க பார்த்தாலே முக்காவாசி ஒலிம்பியன்ஸுக்கு பயம் தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. அண்ட் தென் பாதி கிரீக் மான்ஸ்டர்ஸை இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. ஒரு 80%லேருந்து ஒரு 75% கிரீக் மான்ஸ்டர்ஸை இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? எச்சிட்னாவோட பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஸ் என்னென்னா பாய்சனஸ் வெனம். ஓகேங்களா? அவ்வளோதான். அதாவது
வாசனை சொன்னோம்னா சாதாரணமாக ஒரு பாம்போட சக்தியை விட கிட்டத்தட்ட பல லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்தது. ஒரு படையவே பாம்பு சீரும் சொல்லுவாங்க பாருங்களா, அதுமாதிரி சீர்றதை வச்சு ஒரு படையவே காலி பண்ணுற அளவுக்கு சக்தி கொண்டவங்க தான் வந்து எச்சிட்டான், அதாவது விஷத்தால். ஓகேங்களா, இப்போ வந்து அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்ஸை பற்றி பார்க்கலாம். அவங்களோட ஒவ்வொரு ஆஃப்ஸ்பிரிங்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செர்பரஸ், அதாவது இது சொல்லப்போனால் ஒரு இம்மார்டல் மைத்தாலஜிக்கல் பீஸ்ட்னு சொல்லலாம். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஃபஸ்ட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம்னா, அது என்ன பண்ணுன்னா, அவங்க அப்பா டாட்டர், அதாவது அவங்க தாத்தா டாட்டரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணும் செர்பரஸ். அதாவது என்ன பண்ணுன்னா, சோல்ஸ்லாம் வந்து அவங்களோட அண்டர் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதாவது நரகம், அதை விட்டு சோல்ஸ் வந்து வெளில போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்குது செர்பரஸ். அண்ட் தென் வந்து இதோட மூணு தலையால் நிறைய அட்டாக்கு, எப்படி சொல்கிறது, நிறைய அட்டாக்கு ஒரே டார்கெட்டில் இதால் அட்டாக் பண்ண முடியும். ஓகேங்களா, தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ஸ் எவ்வளோ பவராக இருந்தாலும் அட்டாக் பண்ண முடியும், ஆனால் தோக்கடிக்க முடியாது அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. இருந்தாலும் அட்டாக் பண்ண முடியும், அவங்களுக்கும் கொஞ்சம் டஃப் கொடுக்கும். ஓகேங்களா, அதோட மூணு தலை இருக்குதுன்னு சொன்னாலே, அது மூணு தலையுமே வந்து நெருப்பை கக்க முடியும். இதுவும் அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைட்ரா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லெர்னயன் ஹைட்ரா, இல்லைன்னா ஹைட்ராஃப் லெர்னியா லெர்னா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சர்ஃபரண்ட், அதாவது ஒரு பாம்புன்னு சொல்லுவாங்களே, இது வந்து ஒரு வாட்டர் மான்ஸ்டர். ஆனாலே இதுக்கு வந்து நிறைய ஒரு வாட்டர் பவர் தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரெண்டு மித்தாலஜிக்கலையும் வரும், கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜி, க்ரீக்லேயும் வரும் ரோமன் மித்தாலஜிக்கலையும் வரும். ஓகேவா, இது வந்து லேக் ஆஃப் லெர்னியா, ஆர்க்லாய்டில் இருக்கிற லேக் ஆஃப் லெர்னியாவில் இருக்குன்னு ஒரு மித்தும் இருக்குது, அதாவது மித் ஆஃப் டயனைட்ஸ். ஓகேங்களா, அடுத்து நம்ம அதான் இதோட பவர்ஸை பற்றி பார்த்துட்டோமா. இதோட பவர்ஸ் வந்து டாக்ஸிக் வேம், அதாவது ஒரு ஸ்ப்ரெட், அதாவது ஒரு பாய்சனஸ் கேஸை ரிலீஸ் பண்ணும். அண்ட் தென் வால் இருக்கனால கண்டிப்பாக அது பண்ணும். வெனாமஸ் பிளட், அதோட ரத்தத்தை இது வந்து விஷமாக கக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் இதோட தலை துண்டிக்கப்பட்டாலும் இது மறுபடியும் வளரும், அதான் இதோட ஸ்பெஷல் அபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பீனிக்ஸ் பார்க்க போகிறோம், ஃபீனிக்ஸ் இல்லைங்க ஸ்பீனிக்ஸ். ஓகேங்களா, இது வந்து இஜிப்த் மெத்தாலஜிக்கல்லையும் இருக்குது ஸ்பீனிக்ஸுங்கிறது. இப்போ நம்ம ஸ்பீனிக்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்பீனிக்ஸ், அதாவது இஜிப்த் மெத்தாலஜிக்கல் படி இதுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ஹெட் ஆஃப் ஒரு ஹியூமன், ஓகேவா, அண்ட் தென் பாடி ஆஃப் லைன், அண்ட் தென் விங்ஸ் ஆஃப் ஃபால்கன், அதாவது கழுகு இருக்குல்லையா அதோட ரெக்கையும் பருந்தோட ரெக்கையும் சிங்கத்தோட உடம்பும் ஒரு மனிதனோட தலையும் கொண்டு தான் ஸ்பீனிக்ஸ். ஆனால் வந்து கிரீக் மெத்தாலஜிக்கல் படி பார்த்தா ஸ்பீனிக்ஸுங்கிறது வந்து, அதாவது கிரீக் ட்ரெடிஷன் படி பார்த்தீங்கன்னா, ஸ்பீனிக்ஸ்க்கு வந்து ஒரு உமனோட ஹெட்டும் உடம்பு வந்து லைனன், ஒரு பறவை, சாதாரணமாக ஒரு பறவையோட ஒரு ரெக்கையும் இறகு, ஆமாம் ரெக்கை தான், சாரிப்பா ரெக்கை தான் கரெக்ட், ஓகேங்களா, ரெக்கையும் இருக்கும். இதோட பவர்ஸ்னு பார்த்திங்கன்னா, இது புத்திசாலிங்க, அதுதான் இதோட பவர். இதுக்கிட்ட வந்து யாரெல்லாம் இதோட விதைக்கு பதில் சொல்ல முடியோ அவங்களெல்லாம் இது ஒரே போட போட்டு சாப்பிடும், அதே இதுக்கு டின்னர் ஆஃப்டர்நூன் எல்லாமே. ஸ்பீனிக்ஸ் வந்து நம்ம புக்கில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், நம்மளோட இங்கிலீஷ் புக்கில் ஒரு கதையாக வரும், பசில்னு ஒரு புக் சிஸ்டம் கொண்டு வந்தாங்களே, அதில் வந்து அதை ஒருத்தவங்க தோக்கடிப்பாங்க, அதையும் நான் இப்போ சொல்கிறேன் யாருன்னு, அவங்க ஃபோட்டோவையும் போடுறேன். இதை பார்க்குறீங்க இல்லையா, இவர் பேர் தான் வந்து ஒய்டிபஸ், இவர் தான் வந்து ஸ்பீனிக்ஸோட விடை கதைக்கு பதில் சொல்லி, ஸ்பீனிக்ஸை பதில் சொல்லிட்டான் நம்மளோட அறிவாளி ஒருத்தர் இருக்காங்கிற இதில் வந்து தன்னைத்தானே அது வந்து கொண்டுக்கும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க ஸ்பீனிக்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்த்ரஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு டூ ஹெட்டட் மான்ஸ்டர் டாக், அண்ணனுக்கு வந்து மூணு தலை, தம்பிக்கு வந்து ரெண்டு தலை. ஓகேங்களா, அண்ணனுக்கு வந்து மூணு தலை மான்ஸ்டர் டாக், தம்பி வந்து ரெண்டு தலை மான்ஸ்டர் டாக். ஓகேங்களா, அவ்வளோதான். எப்போ வருவாங்கன்னா, பேட்டில் ஆஃப் லேப்ரின்ட் இருக்குல்ல, இரேஷனோட ஓனர்ஷிப்பு கீழே பேட்டில் ஆஃப் லேப்ரின்ட் நடக்கும், அதில் வந்து அப்பியர் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்பியர் ஆகும். இது வந்து ஹெர்குலஸால் கொல்லப்படும். ஓகேங்களா, ஆர்த்ரஸ் வந்து ஹெர்குலஸால் கொல்லப்படும். இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆர்த்ரஸ் வந்து எதோட கடவுள்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அண்ணன் கூட சேர்ந்து அண்டர் வேர்ல்டை தான் காக்கும். ஓகேங்களா, அதனால் இருக்குது காட் ஆஃப்னு சொல்கிற மாதிரி டைட்டில் எதுவும் கிடையாது.
அடுத்தது நம்ம ஆத்தரஸோட பவர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆத்தரஸால் வந்து அதே மாதிரி அவங்க அண்ணன் மாதிரியே வந்து ஃப்ளேமையும் ஃபயரை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் ஓகேங்களா. அதான் இதோட பவர், ரெண்டு பவர் தான் இதுக்கு. வேறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லேடன் ஓகேங்களா. லேடனை பற்றி பார்க்கலாம் வாங்க. லேடன் வந்து சிம்பிளாக சொன்னால் அது வந்து ஒரு ஸ்னேக் ட்ராகன் ஓகேங்களா. அது வந்து ஒவ்வொரு தலையும் பின்னப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு மரத்தை சுற்றி இருக்கும் ஓகேவா, மரத்தோடு ஒன்றை இணைஞ்சு இருக்கும் ஓகேங்களா. அதாவது அது தனியாக ஒரு மரத்தில் இருக்காது. ஹெர்ஸ்பீரியஸோட கார்டனில் வந்து அது இருக்கும். கார்டனில் இருந்து அந்த மரத்தில் இருக்க கோல்டன் ஆப்பிள்ஸ் வந்து பாதுகாக்கிறது தான் இதோட வேலை, லேடனோட வேலை ஓகேங்களா. ஓகேவா, லேடன் வந்து ஹெராக்கல்ஸால் ஒரு வில்லையும் அம்பாலையுமே வந்து லேடன் வந்து கொல்லப்படும். இது இதோட பவர்ஸ் இப்போ பற்றி பார்த்துலாமா. லேடன் வந்து ஒரு கிட்டத்தட்ட சம்மன் சொல்கிறது நிறைய தலைகள் கொண்ட ஒரு உயிரினம் தான் வந்து லேடன் ஓகேவா. ஹெர்குலஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட 100 மடங்கு கிட்டத்தட்ட ஹெர்குலஸோட ஒரு 100 மடங்கு சக்தி வந்து தான் லேடன். அதோடய பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்மார்டல் ஓகேங்களா. இது ஒரு இம்மார்டல் அண்ட் தென் வந்து இது வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரமாக வந்து காயப்படுத்தாது ஓகேங்களா. ஒரு சாதுவான இது, அதாவது சொன்னேன் இல்லையா அது வந்து பாதுகாக்க நினைக்கிறேன். அதனால வந்து இது யாருமே அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்தாது. இது காயப்படுத்தின ஒரே ஆள் ஹெராக்கல்ஸ். அதனால் அவர் கொல்ல அதனால தான் அது செத்து சொல்கிறீங்க. ஏன்னா அந்த பழத்தை பாதுகாக்க வரும்போது ஹெராக்கல்ஸ் வருவார், தாக்கும். அப்போ வந்து ஹெராக்கல்ஸ் வந்து அவரை அதை கொண்டுடுவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மினியன் லைன் ஓகேவா. இதுவும் வந்து ஒரு கொடூரமான ஒரு மான்ஸ்டர் தான் கிரீக் மித்தாலஜியில். அது வந்து மினியால் இருந்துச்சு, அதனால தான் வந்து மினியன் லைன் வந்துச்சு ஓகேவா. இதுவும் வந்து ஹெராக்கல்ஸால் தான் கொல்லப்பட்டுச்சு ஓகேவா. இது வந்து ஒரு மார்டல்ஸை வச்சுனா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கொல்லவே முடியாது. மார்டல் வெப்பன்ஸ் அதாவது இப்போ சாதாரணமாக இப்போ பிரம்மாஸ்திரம் எங்கே இருக்குது, சாதாரணம் ஒரு வில்லு எங்கே இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு கேட்டகரியில் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு வெப்பன்ஸ் அலெல்லாம் இதை கொல்லவே முடியாது. ஏன்னா வந்து இதை சுற்றி வந்து ஒரு தங்க நிறத்தில் அதோட முடி இருக்கும், ஹேஸ் இ கோல்டன் ஃபர் அரவுண்ட் இட் ஓகேவா. இது என்ன பண்ணும், அந்த கோல்டன் ஃபர் வந்து மேக்ஸிமம் அதுக்கு டேஞ்சரஸாக இருக்கிறக்கூடிய ஒரு சில அட்டாக்ஸ் எல்லாம் வந்து அந்த கோல்டன் ஃபரால் அது வந்து தடுத்துடும். அண்ட் தென் வந்து மார்டல் ஸ்வார்டுன்னு சொல்லுவாங்க, அதை விட அதோடய கிளாஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு அது என்னமோ ஷீல்டு போடுவாங்க இல்லையா, கவச குண்டலம், அதையே வந்து ஒரு அறையில் வந்து பாதியாக சில்லு சில்லாக நொறுக்கிற அளவுக்கு இதுக்கு ஒரு சக்தி இருக்குது. பாறையவே உடைக்கிற அளவுக்கு ஒரு பாறையவே அது கையால் ஒரு சிங்கத்தோட அறன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு ஸ்லாப்பில் வந்து மொத்த பாறையுமே வந்து தூள் தூளாக ஆக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவும் வந்து டைஃபோனோட ஒரு ஆஃப்ஸ்பிரிங் தான் ஓகேவா. சிமேரா ஓகேவா. இது வந்து ஒரு பயமே இல்லாமல் ஒரு வெறித்தனமான ஒரு கொடூரமான மான்ஸ்டரில் இதுவும் ஒன்று. இதால் வந்து நெருப்பை தாக்க முடியும். இது வந்து ஒரு சிங்கத்தோட உடம்பும் ஒரு சிங்கத்தோட தலையும் ஆடோட உடம்பும் டிராகன் இருக்கு இல்லையா, அதோடய வாலும் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு டிராகனோட வால் இல்லை, அதோடய வாலே ஒரு ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு ட்ரெடிஷன் படி அது வந்து மாறும் ஓகேவா. இது என்ன பண்ண, இது வந்து ஒரு ஃபீமேல் ஓகேவா. டைஃபோனோட சிமேரா வந்து டைஃபோனை பிறந்த சிமேரா வந்து ஒரு ஃபீமேல். இது என்ன பண்ணுச்சுன்னா லிசியா ஓகேவா, அதாவது கிங் வந்து அதோடய கிங்கான லுபிட்டேஸ் வந்து ஹீரோ பெலஃபோரனை வந்து ஸ்லே அதை இதை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணிட்டுருந்துச்சுன்னா லிசியா மக்களை வந்து டெரரைஸ் பண்ணிவிட்டு இதான் டெரரைஸ் பண்ணி இருந்துச்சு ஓகேவா. இப்போ இதோட இந்த மொத்த டைஃபோனோட ஃபேமிலி ஹிஸ்டரியும் முடிவுக்கு வந்தது ஓகேவா. அவ்வளோதான் கேச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போதே டேக் கேர், பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.